மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்ஜீவன், ரங்கா திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த படம் 13ஆம் தேதி வெளிவது. சிபிராஜ் சார் அவருடைய நெக்ஸ்ட் லெவல் மூவி இதுவாக இருக்குன்றது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். படத்தில் வந்து நிறைய ஸ்கோப் இருந்தது, அதாவது வந்து இட்ஸ் அ ஜானர் மாறிட்டே இருக்கும். அதனால் ஒரு 5 பாடல்கள் வேறு வேறு ஜான்ரில் எல்லா பாடல்களும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். தென் நிறைய ஆக்ஷன் கண்டினியூஸாக, த்ரில்லர் மூவி இது, அதனால் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. படத்தில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஜான்ராக இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 20 செகண்ட்ஸ் 20 மினிட்ஸில் படம் மாறிட்டுருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேருந்து அதனால் 5 டிஃப்ரெண்ட் சாங்ஸ் எனக்கு கிடச்சிது இந்த படத்தில் கம்போஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாங் வந்து ஹீரோ லவ் சாங், அது மேல் சோலோ, அது வந்து கார்த்திக் நேத்தா எழுதினார். அதோடய சிறப்பு அம்சம் அனிருத் சார் பாடியிருக்காரு. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் அனிருத் ஆன் திஸ் ஃபார் திஸ் அவரோட இந்த இதுக்காக அவரை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த சாங் வந்து டுவேட், காஷ்மீரில் ஷூட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக பிக்சரஸாக இருக்கும் அந்த பனி பிரதேசத்தில். அந்த சாங் வந்து தாமரை மேடம் எழுதியிருக்காங்க, அதில் விஜய் பிரகாஷ் அண்டு சாஷா திருப்பதி அவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. 3வது சாங் வந்து வெட்டிங்க்கு தஞ்சாவூரில் நம்ம ஸ்டைலில் ஒரு ஃபோக் சாங், அந்த சாங் வந்து நம்ம விவேக் சார் எழுதியிருக்கார். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸில் இருக்கிற ஒரு சாங்கு, அதில் வந்து பூஜாவும் மகாலிங்கம் அவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு உருது சாங் இதில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அது வந்து காஷ்மீரில் எடுக்கப்பட்டது. இவங்க ஹீரோ ஹீரோயின் அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் படுற ஒரு சூஃபி சாங் உருதுவில். அது முன்னா சவுக்கத் அலி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ரஹ்மான் சாரோட ஸ்கூலில் சூஃபி டிவிஷனில் அவங்க தான் சீஃபாக இருக்காங்க. அவங்க ரொம்ப சீனியர், ரஹ்மான் சாரே அவங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணி நாட்டிலேருந்து வர வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இங்கே ஒரு ரொம்ப நாளாக அங்கே இருக்காங்க. எங்களுக்கு அதில் டிஃபிகல்ட்டி என்னென்னா, உருது எனக்கு ஹிந்தியே தெரியாது, அப்போ உருதுன்றது போது இன்னும் கஷ்டம். ஸோ எங்களுக்கு யார் அந்த மாதிரி அதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு போது நான் இங்கே போய் அப்ரோச் பண்ண அவரை, அவர் உடனே டியூன் அனுப்புங்க கேட்டுட்டு ஸ்டோரி லைன் கேட்டார், கேட்டுட்டு நான் எழுதி கொடுக்குறேன்னாரு. ஒரு வாரத்தில் வந்து சாங் எழுதி கொடுத்தாரு. போய் வாங்கிட்டோம், வாங்கிட்டு மீனிங் தெரியாதனால கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கேட்டேன். ஒரு வரைக்கும் என்னன்றது அதையும் சொன்னார், அதையும் குறிச்சிக்கிட்டோம். ஸோ ஷூட்டிங்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு. பாடுறது யார் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா உருது பாட்டு பாடணுமே, அதனால் அவங்ககிட்டே கேட்டோம். ஜாவித் அலி அவங்க சொன்னாங்க, நாத்தில் பெரிய சிங்கர், அவரை பாடுறதுக்காக அவர் வச்சிங்க. அவங்க ஜாவித் அலி வந்து இங்கே பாடினார். முன்னா சவுக்கத் அலி சாப் அவரே வந்து ரெக்கார்டிங்கில் ப்ரொனன்சியேஷன் எப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணு, ஏன்னா சென்சிட்டிவ் சாங் இது, இதில் வந்து ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நடக்கிறது கூட அதுக்கு தப்பாக போகிறாங்களா ரைட்டாக போகிறாங்களாம் கூட தெரியாது நமக்கு. அதனால் அவங்க இந்த ஹெல்ப்பையும் அவர் பண்ணார், அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ரெக்கார்டிங்கில் கூட உட்காந்து பண்ணி கொடுத்தார். ஸோ நான் 4வது கார்த்திக் நேத்தா தான் 5வது சாங் எழுதினது, அது வந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு, அது வந்து ஒரு பேத்தாஸ் சாங், இட்ஸ் அ கிளைமேக்ஸ் சாங். ஸோ இதுதான் சாங்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் சிங். எல்லா சாங்குமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சாங்கை ஒரே ஒரு இது என்னென்னா, எல்லா சாங்கும் ஷூட் பண்ணி படமே முடிஞ்சிடுச்சு. ஒரு இடத்துல வந்து ஒரு 2.5 மினிட்ஸ்க்கு மேலே ரீரெக்கார்டிங் ஸ்கோப் இருந்தது. அந்த சமயத்தில் தான் சடனாக டைரக்டர் என்ன சொன்னார், சார் அங்கே ஒரு சாங் வச்சுக்கலாமா அப்படின்னாரு. ஸோ விஷுவல் பார்த்துட்டு அதுக்கு பண்ண சாங் தான் அது, அதுக்கு அனிருத் பாட்டிருக்காரு. ஸோ அது லாஸ்ட்டில் இருந்து அனிருத் இன்ஃபேக்ட் பாடும்போது நான் யூஎஸில் ரீரெக்கார்டிங்கில் ஹாலிவுட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன், படங்கள் ரீரெக்கார்டிங் ஸ்கோர் அங்கே பண்ணியிருப்பாங்க நிறையா. ஸோ அப்போது ஜூமில் தான் வந்து இங்கே டைரக்டர் இவங்க இதில் இருந்தாங்க, அனிருத் வந்து பாடி கொடுத்தாரு. நல்ல வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வெரி இஸ் திங், அவர் பெரிய ஹெல்ப் எங்களுக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ ஹவ் டு தேங்க் அனிருத் ஆன் திஸ் பிஹாஃப். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மாதிரி மூவிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் என்ன அவங்க அப்ரோச் பண்ணும்போது, நான் அங்கே வந்து கேம்ஸ் அந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மியூசிக்கை,
அண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இங்கே வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய லெவலில் இங்கே வந்து செய்யணுன்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். கரெக்டாக நான் அப்ரோச் பண்ணி கேட்டாங்க, கதை லைன் நல்லா இருந்ததுனால ரீ ரெக்கார்டிங் ஸ்கோர் இங்கே இருக்குது, நல்ல ஸ்கோப் இருந்தது. இல்லை நான் நிறைய சீன்ஸ், நிறைய சேசிங், நிறைய ஃபைட், அதெல்லாம் வந்து த்ரில்லர் த்ரில்லர்னால சில சுச்சுவேஷன்லாம் போய் மாட்டிப்பாங்க, அங்கே ஃபீல்லாம் கொண்டுணும். இதுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, அது ஃபுல்லாகவே பண்ணோம். அண்டு டைரக்டர் வந்து சொல்லணுன்னா காம்ப்ரமைஸே கிடையாது, நீங்கள் எவ்வளோ அது இருந்தாலும் அவர் மைண்டில் என்ன இருக்கோ அது வர வரைக்கும் அவர் விட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கார் படம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களை ஹாலிவுட் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அந்த ஃபீல்டில் தான் இருக்கும். மேக்கிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, அது பார்த்தாவே தெரியும். விஷயம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வைஸ் பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி வி ஹவ் கோயின் அ குட் ஜாப், ஐ ஹவ் டன் அ குட் ஜாப்னு நினைக்கிறேன். என்னோடய போர்ஷன் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டும் எதிர்பார்க்குறேன். தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க.